அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா நியூ யார்க்கர்ஸ் வர்சஸ் கிங் லைன்ஸ். ஸோ தம்பி தான் நேற்றுலேருந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாப்புல, சாப்பாடு அதெல்லாம் சரியான கவனிப்பு நம்ம தம்பிட்டு. அதே மாதிரி இந்த தம்பியும், அதுக்கப்புறமா அங்கிட்ட ஒரு ஸ்கோரர் இருக்கார் இந்த கூட்டத்துக்கு பின்னாடி, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சில் டேஸை வின் பண்ணது கிங் லைன்ஸ். அந்த டீம் தான் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூஸ் டூ சேசிங். இந்த மேட்ச் எட்டு ஓர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரெண்டு ஓர் காமன் போர்ட்ல அஞ்சு பால் யூஸ் பண்ணோம். இந்த இருக்கம் பாருங்கள், ரெட் கலர் டிஷர்ட் இந்த தம்பி தான். துரு துருன்னு இருப்பானுங்க. இந்த மூணு பேரும் நிறையா எஃபர்ட் போடுறாங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்லேயும், சக்தி நான் ஸ்ட்ரைக்லேயும். ஓ, இங்கே பார்த்தி வந்திருக்காரு முதல் பவர் பிளே ஓவர் போட போகிறதுக்கு. இல்லை ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் இன்சைட் அவுட் மாதிரி தூக்கி விட்டார். மேலே ஒரு ஆள் வச்சும் போடுறாங்க சர்ப்ரைசிங்லி. சிங்கிள் அருண்மையிலேருந்து இந்த தடவை யாக்கிங் லென்த்தில் ஃபில்லர் கைக்கே போகும். சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் தடுவா. லேட்டாக பிக் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். அங்கே ரெண்டு ஃபீல்டர் ஒன்று கொடுவாங்க, மூணு ஃபீல்டர் ஒன்று கொடுறாங்க. யாராலையும் பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான பந்து. மூணாவது சிங்கிள் வெல் பிளேடு. அங்கே ஆளே கிடையாது, பவர் பிளேங்கிற காரணத்தினால ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துகிட்டு வர்றாரு லெஃப்டி. வாக்கிங் லென்த் ஸ்டெம்பை தட்டிருச்சுங்க. வெல்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறப்ப முதல் பிரேக் த்ரோ. நாலு அடிச்ச பேட்ஸ்மேன் நடக்க வச்சிட்டாரு. கம் பேக்கிங் டெலிவரி பழிக்கு பலி பந்து. அடுத்த பேட்ஸ்மேன் ஒன் பேட்ஸ்மேனா குமரன் லாஸ்ட் பால் லைட்டடாக தூக்கி போட்டார். தேர்ட் பால் ஒரு நாளே வந்திருந்தாலும் ஏழு ரனில் பிடிச்சி போட்டிருக்காரு வித் ஒரு விக்கெட்டோட. செகண்ட் பவர் பிளே ஓவர் ராஜா வந்திருக்காரு யங்ஸ்டர். ஓவர்த்துக்கிலேருந்து கார்த்தி ஸ்டிக்கில் டென் ஃபார் ஏரில் இருக்குது. குத்தி தான் பிடிக்கிறாரு. ஒன் பிச்சில் சிங்கிள் செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கமிட்டட் ஷாட்டு, அங்கே ஆளே கிடையாது அப்படிங்கிறப்ப ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணுது. ரெண்டாவது நாள் இந்த இன்னிங்ஸில் டவுன் த ட்ராக் ஹாஃப் ஸ்டம்ஸில் மேலே ஆள் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா கவரில். ரன் ரன்னுக்கான கால்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் டூ ரன் ஆஃப் கட்டர் மாதிரி ஒயிலில் போட்டு உள்ளே திருப்பினார் டாட் பால். லாஸ்ட் ஒன்று ஆஃப் கட்டர் தெளிவான பிளேஸ்மெண்ட். குத்த விட்டார்னா பவுண்ட்ரியாக மாறும். எஸ் பவுண்ட்ரி. மூணாவது நாள் ரெண்டு ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 19 ரன் ஒரு விக்கெட் இருந்து. தேர்ட் ஓவர் தேர்ட் பவுலர் ராம் வந்திருக்காரு இன்னர் சர்க்கிள் நாலு பேரோட. ஃபஸ்ட் பால் ஒய்டு ரீபால் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஓடிருக்காரு. இங்கே சிங்கிள் கார்த்தி ஸ்டேக்கில் உடம்புல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரன்ஸ் விட மாட்டாங்க. டாட் பால் நெக்ஸ்ட் வா நிற்கிருந்துச்சு. கொல்லவாசா பக்கமாக தினேஷ் விரட்டி பார்க்குறாரு. போய்டு நினைக்கிறேன், போயிடுச்சு பவுண்ட். நெக்ஸ்ட் வா நல்ல ஷாட்டுங்க. நல்லா மிட்டில் பண்ணார் மட்டார் முட்டு கிளியர் ஹிட்டு நேருக்கு நேராக நெத்தி அடி. முதல் பெரிய ஷாட் முதல் ஆறு கார்த்தி பேட்டில் இருந்து. போன பால் ஒய்டு ரீபால் லோ ஃபுல் டாஸ் வாக்கிங் லென்த் முயற்சி நினைக்கிறேன். சிங்கிள் குமரன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன்று. இந்த ஓவரில் க்ளவில் பட்டுச்சு ரன்ஸ் ஓவரில் டாட் பால். மூணு ஓவர் முடிவுக்கு 33 ஒரு விக்கெட்லேருந்து. ஃபோர்த் ஓவர் ஃபோர்த் பவுலர் கருப்பு வந்திருக்காரு கருப்பு சாமி. ஓவர்த்துக்கு ஃபஸ்ட் ஒன் வெல் பிளேட் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் நேராக கைக்கு நேர போகுது. மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. போகும்போதே நான் நினச்சேன் ஒரு மாதிரி அசால்ட்டாக இருந்தார் அந்த ஃபீல்டர். பவுண்ட்ரி ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரி எப்போவுமே அந்த ஓவரை பெரிய ஓவர் எடுத்துகிட்டு போவோம். இந்த ஓவர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார், தேக்கி போட்டார் கீப்பர். டாட் பால் போன பால் ஒய்ட் எரி பால் வெல் பிளேட் பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. ஒரு ஃபீல்டர் விரட்டி பார்க்குறாரு, போட்டியிட முடியல அந்த பந்தோட உருண்டை ஓடிடுச்சு அடுத்த காட்டுக்கு பவுண்ட்ரி. இங்கேயே தட்டிட்டு ஒரு சிங்கிள் பிக் சிங்கிள்னு சொல்லலாம். டாப்பேஜ் இங்கே தொங்கிறோம். ஃபீல்டரா பவுலரா? ஃபீல்டர் தான் லிவிட் கேட்குறாரு, சாரி பவுலர் லிவிட் கேட்குறாரு. நல்ல டேக்கன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிரேக். அடுத்த பேட்ஸ்மேன் குணா பேட்டில் தட்டிட்டு பவுலர் கைக்க போயிடுச்சு. டாட் பால் நாலு ஓவர் முடிவுக்கு 43 ரெண்டு விக்கெட்லேருந்து. இப்போ ஃபிஃப்த் ஓவர் போட முரளி வந்திருக்காரு. ஃபிஃப்த் ஓவர் நோ பால் கொடுத்துருக்காங்க அங்கே. ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தினேஷ் வந்திருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட் பவுலராக. அரௌண்ட் தக்கிலேருந்து ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் யாக்கிங் லென்த்து ஒரு அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால் செகண்ட் ஒன் குவிக்கர் ஒன் வாங்க ஃபீல்டர் கொடியேற்றம் நினைக்கிறேன் கைக்கே போகும். ஐயோ ட்ராப்பு இங்கே. ஃபீல்டர்ஸ் பவுலர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இங்கே ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன் அட்வான்ஸாக போயிட்டார் உடம்புல போட்டிருக்கு. டாட் பால் கம் பேக்கிங் டெலிவரி. ஃபோர்த் ஒன் ஃபீல்டர் கைக்கே போகும். ஒன் பிச்சில் டூ பிச்சில் நல்ல ஸ்டாப் சிங்கிள்
லாஸ்ட் மோர் ஹாஃப் கட்டர் மாதிரி போட்டார். அதிகபட்சமாக இதுவும் சிங்கிள். லாஸ்ட் ஒன்று டாப் ஏஜிங்க, அங்கே ஃபீல்டர் கைக்கே போகும். இந்த தடவை இவரும் ட்ராப்பு அப்படிங்கிறப்ப ரெண்டு விக்கெட் வர வேண்டியது இந்த ஓவர். அந்த ரெண்டு கேட்ச் விட்டதையுமே ரெண்டு ரன்னாக மாற்றிட்டாங்க. அப்படி இருந்தும் சிக்கனமாக போட்டு முடிச்சிருக்காரு தினேஷ். அஞ்சு ஓவர் முடிவுக்கு ரவுண்டு 50 ரன்னு, டீம் 50. இழந்த விக்கெட்டும் ரெண்டு. சிக்ஸ்த் ஓவர் போட ராம் வந்திருக்காரு. அவர் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ரீபால் லோஃபுல் டாஸ் சான்ஸ் ஆர் கேட்ச்னு பார்ப்போம். தினேஷ் அங்கே பிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப பின்னாடி இருந்த ஃபீல்டர் வந்தார். ரெண்டா ரன்னுக்கான கால் எஸ் டூ ரன். நல்ல ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பார்ப்போம். குத்த விட்டார்னா பவுண்ட்ரியாக மாறும். ஆனால் நல்லா பிடிச்சிட்டாரு சிங்கிள். நல்ல நீல வளத்தில் புள்ளி பந்து நேருக்கு நேராக பவுலர் மூவ் ஆனதுக்கப்புறமா போச்சு. பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப நேருக்கு நேராக நெத்தி அடி நாலு. போன பால் ஒய்டு ஹரி பால் ஃபஸ்ட்டு மூவ் பால் பம்பாச்சு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் போச்சு. அங்கே ஃபீல்டர் ஒன் பிச்சிலே பிடிச்சார் சிங்கிள். லாஸ்ட் ஒன்று இந்த ஓவரில் லோஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்டர் தினேஷ். ஐயோ கையில் விழுந்து அதுக்கப்புறமா விட்டுட்டார். சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஆறு ஓவர் முடிவுக்கு 61 ரெண்டு விக்கெட் இழந்து நியூயார்க்கர்ஸ். செவன்த் ஓவர் போட கருப்பு வந்திருக்கார். அவருக்கான செகண்ட் ஓவர் ஒயிட் பாலை வரக்குனாரு அப்படிங்கிறப்போ பவுண்ட்ரி போமான்னு பார்ப்போம். பெரிய ஓப்பன் ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் தான் ஆப்ஷன்ஸில். எஸ் பவுண்ட்ரி போயிருச்சு. செகண்ட் ஓவர் லெக் ஸ்டம்பில் கமிட்டாக இருந்தார் அங்கே ஃபீல்டர். லேட்டாக ரியாக்ட் பண்ணிட்டார். ஓன் பிச்சில் ஈஸியாக ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு. தேர்ட் ஒன் எஸ் நிற்கிறச்சு நினைக்கிறேன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேனும் நடந்துட்டார். அடுத்தனையும் பேட்ஸ்மேன் மனோஜ் பேட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா உடம்புல டாட் பால் இன்சைடே செக்கிங். இப்போ தான் அந்த ஃபீல்டர் அலர்ட் பண்ணார் கீப்பர். சிங்கிள் நிக்கரிச்சு எஸ் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார். விக்கெட் அப்பீல் எடுத்தாங்க. விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. 30+ ரன் அடித்த கார்த்தி ஆட்டம் இழந்து வெளியே. ஏழு ஓவர் முடிவுக்கு 68 நாலு விக்கெட் இழந்து. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் பார்த்தி வந்திருக்காரு. முதல் ஓவர் போட்டிருந்தார். இப்போ கடைசி ஓவர் போட ஸ்டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து அப்படிங்கிறப்ப ஃபீல்டர் கைக்கே போகும். லாஸ்ட் ஓவருங்கிறதுனால ரெண்டு ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. எஸ் விக்கெட் ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட். காலில் போட்டிருக்காரு. டாட் பால் மாறும். தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் ஏமாத்து பந்து டாட் பால் அஸ்திரி மோர். நல்ல ஷாட்டுங்க. லாங் ஆனில் கிளியர் ஹிட்டு பட்டோன்னே தெரிஞ்சிருச்சு இது ஆறு அப்படின்னு. மச்சு நீட்டிடார் மனோஜ் பேட்லேருந்து. லாஸ்ட் டூ மோர் லெக் ஸ்டம்பில் வந்த திசையில் பேட்டை மட்டும் விட்டார். அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து பாட்டம் முட்டு. வாட் அ ஷாட். ஆறு கிளியர் பண்ணியிருக்கு. ஆறு நாலு ஆறுன்னு நல்ல கேமியோ ஆடி கொடுத்துருக்காரு மனோஜ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 85 ரன் ஆடிருக்காங்க. 86 டார்கெட் ஃபார் கிங் லைன்ஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராமு ஸ்ட்ரைக்லையும் ஸ்ரீகாந்த் நான் ஸ்ட்ரைக்லையும் விஜய் முதல் பார்ப்பிலேயே ஒரு கூட ஹரம் தகிலன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாரி லெஃப்டி ஓவர் தகிலிருந்து முதல் பந்தே பனிஷிங் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். கிடையாதுங்க. அந்த ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. சைஸாக மூவ் பண்ணியிருக்காங்க. ஆளை போட்டு ஆசையை காமிச்சு ஆட்டம் இழக்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படியே வச்சா நிற்கிறார் பேட்ஸ்மேன். எப்போ அந்த இடத்துல ஆள் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தனே பேட்ஸ்மேன் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா செகண்ட் பால்க்கு எவ்வளோ வந்துட்டுருக்காரு லோகேஷ். லெஃப்டி எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க. லெஃப்டி டு லெஃப்டி வெல் பிளேட். அங்கே ஆளே கிடையாது. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் பாலை தேடி கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் பிக்கஸ்ட் சிக்ஸ் டீப் மிட் விக்கெட்டில். நாளுக்கு அப்புறமா ஒரு ஆறு. ஃபோர்த் ஒன் ஒயிட் பாலை விரட்டினாரு. கேப்பில் போச்சுனா பவுண்ட்ரியாக இருக்கும். விரட்டி பார்க்குறாரு இந்த ஃபீல்டர். பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் எத்தி விட்டாருங்க. ஃபுட்பால் ஆண்டிருக்காரு. ஈஸி டபுள். நாலு பாலுக்கு 12 ஆயிடுச்சு. லாஸ்ட் மோர் வெல் பிளேட். குவாலிட்டியான ஷாட்டுங்க. இன்சைட் அவுட்டு அலட்சியம் அடிக்கப்பட்ட நாலு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவரில் ரெண்டு நாள் ஒரு ஆறுன்னு எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கீப்பர் கைவசம். டாட் பால் கம் பேக்கிங் டெலிவரி. முதல் பவர் பிளே முடிவுக்கு 16 ஒரு விக்கெட் இழந்து. ஒரு ஸ்ட்ரைக்கில் ரீகன் நியூ பேட்ஸ்மேன். கிருஷ்ணா செகண்ட் பவர் பிளே ஓவர் கூட வெல் பிளேட். ஆனால் ஃபீல்டர் கைக்கே போச்சு. கிரீஸுக்கு நேராக பாயிண்டில் வச்சாங்க.
போன ஓவரோட முதல் பந்தும் விக்கெட்டு, இந்த ஓவரோட முதல் பந்து விக்கெட்டு. அப்படி பார்க்குறப்ப தான் அடுத்த அஞ்சு பந்து 16 ரன் எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த ஓவர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேன் சந்தோஷ் விக்கெட்டுங்க, பேட்லையா உடம்புலையா தெரில, ஆனால் அதுக்கப்புறமா ஸ்டெம்பில் தட்டி இருக்கு. அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டு ப்ரெஷர் போடுறாங்க. இரலேரா 3 விக்கெட் பிடிச்சிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் தினேஷ் வந்துட்டு இருக்காரு. பவுலர் ரன் ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் ஷாட்டுங்க. ஹேட்ரிக்லாம் கொடுக்க மாட்டேன், முதல் பந்து 6 அடிப்பேங்கிற மாதிரி இருந்துச்சு. நேருக்கு நேராக லாங் ஆன்ல தினேஷ் பேட்ல இருந்து சந்திச்ச முதல் பந்து 6. ஃபுல்லாக வெயிட் கோட்டில் ஏறி நின்று வந்த திசையிலேயே சிக்கி ஷாட், அங்கே ஃபீல்டரே கிடையாது அப்படிங்கிறப்ப 6 அப்புறமா ஒரு 4. போன ஓவரும் ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த 5 பந்தையும் டார்கெட் பண்ணாங்க. இந்த தடவை ஃபஸ்ட்டு 2 பால் விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த 2 பந்தையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் வெல் பிளேட், பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப அவுட் ஃபீல்டில் ஆளே கிடையாது. பவர் பிளேங்கிற காரணத்தால் டைம் பண்ணாலே போதும். 4 பேக் டு பேக் இங்கே 2-4 ஒரு 6 அப்புறமா பவர் பிளேயோட கடைசி பந்து ஷாட்டுங்க லெக் ஸ்டம்ஸில். இந்த பந்து 6 லாஸ்ட்டு 4 பாலா எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 20 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். மொத்தமாக 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 36 ரன், 2 விக்கெட்லேருந்து. தேர்ட் பவுலர் தேர்ட் ஓவர் கமல் வந்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் வெல் செட்டில் ஆகிட்டாங்க இந்த பிச்சுக்கு. ஓட்டல் ஷாட்டுக்கு போனார், நல்ல ஸ்டார்ட்டு தேர்ட் பாலோட. செகண்ட் பால் திருப்பி விட்டாருங்க, லெக் ஸ்டம்புக்கு வெளியே போட்டு பாடி லைனில் பாடியில் போட்டிருக்கு டாட் பால். தேர்ட் பால் சுவிச்சு கிட்ட திரும்பி வெளியே இருந்து ஒரு சிக்னல் கொடுத்தாங்க விண்டப்பார் அப்படின்னு, அப்படின்னா ரிவர்ஸ் திரும்பு அப்படின்னு அர்த்தம். மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பிச்சில் பிடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர், பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். லைஃப் கொடுக்குறாங்க. தினேஷ் ஸ்டேக்கில் ஃபஸ்ட்டு 3 பாலுக்கு ஓரணும் வந்திருக்கு, ஆனால் இவரை ஸ்டாப் பண்ணவே முடியலைங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கு. பிக்கஸ்ட்டு 6, நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அஞ்சு பாலுக்கு 26 ரன் அடிச்சிட்டாரு. லென்த்தில் தரையில் குத்தி பிடிச்சிட்டாரு நினைக்கிறேன். டாட் பால் லாஸ்ட் ஒன் இந்த ஊரில் டாப்பேஜ் கேட்சை பிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணுவாங்க. எஸ் சிங்கிள் ஒரு ஆறே போயிருந்தாலும் 8 ரனில் பிடிச்சி போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவுக்கு 44, அதே 2 விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சத்யா. டாப்பேஜ் கொள்ளவாச பக்கமாக குத்த விட்டாங்கன்னா பவுண்டரியாக மாறும். ஃபீல்டரே போயிட்டாரு, நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். 2 ரன் வெல் பிளேட், ஆனால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போச்சு. அந்த இடத்துல சர்ப்ரைசிங்லி ஒரு ஃபீல்டரை வச்சு பிடிச்சிருக்காங்க. தினேஷ் ஆட்டமிலேருந்து வெளியே நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார், நல்ல பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, ஷெரீஃப் வந்திருக்காரு. வெல் பிளேட், பின்னாடி போயிருச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். எஸ் கிளியர் பண்ணிருச்சு பவுண்ட்ரி. சந்திச்ச முதல் பந்து 4 அகெயின் வேண்ட ஸ்டெம்ப் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி கிளியர் பண்ணுது. போன போல ஆப்ஷன்ஸில் ஒரு ஒயிடு ரீபால் ஷாட்டுங்க. 2-4 அப்புறமா ஒரு 6. ஆல்ரெடி இந்த இன்னிங்ஸில் இதே மாதிரி நடந்துச்சு. தினேஷ் அடிச்சிருந்தார், இப்போ ஷெரீஃப். லாஸ்ட் 1 இந்த ஓவரில் வெல் பிளேட், இதுவும் கொள்ளவாச பக்கமாக காலுக்குள்ளே போயிருச்சு. விரட்டி பார்க்குறாரு, நல்ல ஸ்டாப். 2 ரன் எக்ஸ்பென்சிவான ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 63 எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4 விக்கெட் வந்து ரிமைனிங் உள்ள 24 பாலுக்கு 23 தேவை. நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பிரவீன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஒன் வெல் பிளேட், அணைச்சி விட்டார் அங்கே ஃபீல்டர் கைக்க போகணும்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் கருப்பசாமி வெல் பிளேடு, ஆனா ஃபீல்டர் கையில் டாப்பேஜ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து 2 விக்கெட்டு, ஒரு பக்கமாக விக்கெட்ஸும் போகுது, ஒரு பக்கமாக ரன்ஸ் ஆடுறாங்க. புரிஞ்சிக்கவே முடியல அந்த மேட்சை. நியூ பேட்ஸ்மேன் ராஜா வந்திருக்காரு, ஹேட்ரிக் பால் பேட்டில் நிற்கிருந்துச்சு. ரன்ஸ் ஓடல டாட் பால் லஸ்திரி மோர். இப்போ வரைக்கும் ரன்ஸ் வரல, இந்த பந்து வரும்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் சிங்கிள். போன பால் ஒய்டு ரீபால் வெல் டிஃபென்ஸ், ரன்ஸ் ஓட மாட்டாங்க ஏன்னா விக்கெட் முக்கியமாக இருக்க போகுது. இதுக்கப்புறமா லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து, இது வரைக்கும் 2 ரன்ல போட்டிருக்காரு. இந்த பந்து பாடி அட்டாக், எக்ஸலண்ட் டெலிவரிங்க, எக்ஸலண்ட் ஓவர்னு சொல்லலாம். 2 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு வித் 2 விக்கெட்டோட. 5 ஓவர் முடிவுக்கு 65, 6 விக்கெட் இருந்து. ரிமைனிங் உள்ள 3 ஓவருக்கு 21 தேவை. 18 பாலுக்கு 21.
இப்போ இந்த ஓவர் போட கமல் வந்திருக்காரு 6th ஓவர் இவருக்கான செகண்ட் ஓவர் ஓவர் தக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்ஸாக போயிட்டார் உடம்புல போட்டிருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் கிரேட் லைன் அண்ட் லென்த்துங்க ஒய் லைனுக்குள்ளே தான் போயிருக்கு டாட் பால் அடுத்தடுத்து ரெண்டு டாட்டு ப்ரெஷர் போடுறாங்க பேட்ஸ்மேன் மேலே தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க பாட்டம் விட்டு மச்சுனிட்டேட் ஆறு கிளியர் ஹிட் நல்ல பாட்டமில் பட்டுச்சு அப்படிங்கிறப்போ தேவையான சமயத்தில் ஒரு ஆறு எடுத்துகிட்டு வர்றார் ராஜா வாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து டைரக்ட் ஹிட் வெரி க்ளோஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே ஏழாவது விக்கெட் இழக்கிறாங்க அத்தனை பேட்ஸ்மேன் ஜோ வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க நல்ல டேக் அண்ட் கமிட்டட் ஷாட் லெக் ஸ்டம்ப்ல போகணும்னு கமிட் ஆயிருந்திருக்காரு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எட்டாவது விக்கெட் பறி போகுது இன்னும் 16 ரன் தேவை அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போறாங்க நியூயார்க்கர்ஸ் முரளி இங்கே தட்டிட்டு ரன்ஸ் ஓடிடுவாங்க ஒரு சிங்கிளாக மாறும் பின்னாடி ஒரு ஃபீல்டர் ஆறு ஓவர் முடிவுக்கு 72 ரன் ஆடிருக்காங்க எட்டு விக்கெட் இருந்து இன்னும் 15 ரன் தேவை 12 பாலுக்கு கையில் ரெண்டு விக்கெட்டோட 7th ஓவர் போட பிரவீன் வந்திருக்காரு அவரோட முந்தைய ஓவர் சூப்பராக இருந்துச்சு இந்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்க போது என்ன பண்ணுறாரு பார்ப்போம் விக்கெட்டுக்கான தேடலில் தான் இருப்பாங்க டவுன் த ட்ராக் போய் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார் அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் இப்போது ஹார் அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லோ ஃபுல் டாஸ் பால் மிஸ்ஃபீல் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ரெண்டு ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க எஸ் டூ ரன் 10 பாலுக்கு 11 தேவை நல்ல ஷாட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு பவுண்டரியாக இருந்துச்சுன்னா மார்ச் நீடட் நாளுங்க வேலிடு நாள் ராஜா ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இந்த மேட்சை 9 பாலுக்கு 7 ஷாட்டுங்க ராஜா இந்த பந்து 6 போச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மார்ச் நீடட் 6 நெத்தியடி நாளுக்கு அப்புறமா ஒரு 6 இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போயிட்டார் ராஜான்னு சொல்லலாம் ஒரு மாதிரி ப்ரெஷரே அவர் மாதிரி போட்டுக்காமல் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காரு மேட்ச் டை ஒன் மோர் டூ வின் ஒயிடே போட்டுட்டாங்க அவங்கள ஸோ இந்த ஒய்டோட இந்த மேட்சை கிங் லைன்ஸ் வின் பண்ணுறாங்க செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க நியூயார்க்கர்ஸ் உண்மையில ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க ஒரு மாதிரி சைஸ் அமௌண்ட் பண்ணாங்க இடையில இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு கருப்புசாமி 3 விக்கெட் எடுத்து